நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவிற்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்ற சின்னப்பரின் வார்த்தைகள் ஆழமான ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் புனித புகழ் பிலிப்பியர்கள் எழுத திருமுகம் 1 15 முதல் 26 வரை நாம் வாசித்தோம். அதிலிருந்து ஒரு சில சிந்தனைகள். பவுலுடைய தன்னுடைய திருமுகங்களில் எல்லாம் பல ஆழமான இறையியல் கருத்துக்களை சொல்ல வல்லவர். திருச்சட்டம் அது எவ்வாறு நமக்கு பயனுள்ளது, அதை பற்றி சிந்திக்க அழைக்கின்றார். மேலும் நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தில் சந்திக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். நான் நல்லதை செய்ய விரும்புகின்றேன், ஆனால் முடியவில்லை. தீயதை செய்யக்கூடாது நினைக்கின்றேன், அதைத்தான் செய்கின்றேன் என்ற வாழ்க்கையின் யதார்த்த போராட்டத்தை குறிக்கின்றார். அதேபோல் இன்று மற்றொரு போராட்டத்தை பற்றி பேசுகின்றார். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவிற்காகவே, இறந்தால் எனக்கு ஆதாயமே. நான் இப்போதே மறித்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்வு, என்னுடைய இருப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் தள்ளி வைத்துவிட்டு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடமையை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார். இதுதான் ஒரு ஆன்மீகத்தின் ஆழமான வெளிப்பாடு என்று நான் நினைக்கின்றேன். நாம் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவனுடைய சந்நிதியில், இறைவனுடைய அந்த பிரசன்னத்தில் தெளித்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய யதார்த்தமான ஆவல், நியதி, இறைவனுடைய திட்டம். ஆனால் அதற்கு முன்னால் இறைவன் நமக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தை வாழ்வில் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் இந்த பவுலுடைய பிரிதோரிடத்தில் சொல்லுவார், நான் வாழ்க்கை பந்தயத்தின் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், இதோ எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பரிசை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லி அந்த வாழ்வின் இறுதியில் தன்னுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றி விட்டதாக அவர் உணர்கின்றார். ஆனால் அதற்கு முன்னால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்து அதை செய்ய அவர் முனைப்பாக இருக்கின்றார். அன்பார்ந்த நம்முடைய வாழ்வில் கூட அதை வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே கடவுள்கிட்ட போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க, ஆனால் யாருமே மறிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி. சாகாமல் மோட்சத்துக்கு போக முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனெனில் நாம் இந்த வாழ்வில் இருக்கின்ற வரைக்கும் அந்த காலம், இடம் அதனால் வரையறுக்கப்பட்டிருக்கோம். இப்படிதான் ஒரு பாட்டி ஒரு பங்கு கோயிலில் சொல்லிட்டே இருந்தாங்களாம், பங்கு சாமிகிட்ட, சாமி எனக்கு நாளோட்டு போனது ஆசையாக இருக்குது, மோட்சத்துக்கு போகணும், கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்களாம். உனக்கு பங்கசாமி சொன்னேன், சேவா பாட்டி நீங்கள் போகலாம் அப்படின்னா அதுக்குள்ளே வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் தான் ஆகட்டும், ஏன் பாட்டி எது வேலை இருக்கா, ஆமாம் என்னுடைய பேத்தியோடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியா, சரி சார் பரவாயில்ல, என்ன பேத்திக்கு வேணா மாப்பிள்ள பார்த்துட்ருக்காங்களா, கல்யாணம் பேசுகிறாங்களா, இல்லை இல்லை பேத்திக்கு 1 ஆகுது அப்படின்னு சொல்லி, அப்போ இன்னும் ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக அன்பாந்து இந்த வாழ்வு என்பது இறைவனுடைய கொடை. அந்த கொடையை நாம் முழுமையாக நிறைவேற்றி அதன் பயனாக இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் செல்ல வேண்டும். அதுக்கு குறுக்கு விளையதும் கிடையாது. ஒருவேளை நான் இறைவனை இருக்க வேண்டும் சொல்லி நம்முடைய வாழ்வை நாமாவே முடித்து கொள்ளலாமா, அது தவறு. அல்லது பல சமயங்களில் இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள், இடர்பாடுகள் பற்றி நினைத்து நாம் ஒருவேளை சலித்துக் கொள்ளலாம், நான் பேசாமல் பிறக்காமல் இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு லாஜிக்கே கிடையாது. நான் பிறக்காமல் இருந்திருந்தால் என்னை பற்றி நான் எப்படி பேச முடியும், அல்லது பிறக்காமல் இருக்கும்போது பிறந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் அனுபவித்திருக்காத போது பிறக்காத நிலையை பிறந்திருக்க நிலையை எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்டது ஏதோ ஒரு வேதனை, அங்கலாய்ப்பின் வெளிப்பாடாக வருகிறது. நான் பிறக்காமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், பிறக்காமல் இருந்தால் யாருக்கு நல்லா இருந்திருக்கும், அதை எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும், அதில் லாஜிக்கே கிடையாது. எனவே வாழ்வின் போராட்டங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து நாம் வாழ்வில் சலிப்படைய தேவையில்லை, வாழ்வில் நாம் தளர்ச்சி அடைய தேவையில்லை. ஏனெனில் அந்த ஒரு நோக்கம் இருக்கிறது, இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று. ஆனால் அதற்கு முன்னால் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பர்பஸோடு அவர் படைத்திருக்கின்றார். எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் யாரையும் அவர் படைத்திருப்பதில்லை. அந்த ஒரு நோக்கத்தை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமலே போய்விடும். ஏனெனில் கடவுள் ஒவ்வொருவரையும் தனி சாயலாக, தன்னுடைய சாயலில் ஒரு தனித்தன்மையோடு, தனி நோக்கத்தோடு படைத்திருக்கும் போது அதை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது நிறைவேற்றப்படாமலே போய்விடும். எனவேதான் இறைவனோடு இணைந்திருப்பது வாழ்வானாலும் சரி, மரணமானாலும் சரி, அந்த இணைந்திருத்தல் தான் முக்கியம். ஃபுல் டென்ஷன் என்ற ஒரு பெரிய பேராயர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 1980களில் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமானவர்.
அப்போது தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலியில் நல்ல ஆழமான சிந்தனை உள்ள மறைவுரைகளை ஆற்றுவர், சொற்பொழிவுகளை ஆற்றி ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு பெயராய ஃபுல்டன்ஷன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அவர் ஒரு முறை மருத்துவமனையில் ஒரு எழுதிய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார், ஒரு பெரிய முக்கியமான அறுவை சிகிச்சை. அப்போது முதல் நாள் அவரை பார்க்க வந்த ஒரு நண்பர் கேட்டார், ஆண்டவரே நாளைக்கு நீங்கள் பெரிய அறுவை சிகிச்சை சந்திக்க போறீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிஷப் ஃபுல்டன்ஷன் சொன்னார், நான் எதுக்கு பயப்படணும், இந்த அறுவை சிகிச்சை முடிவில் ரெண்டு நடக்கலாம், ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நான் இறந்துடுவேன். நான் இறந்துட்டா நான் கடவுளோடு இருப்பேன், நான் உயிரோடு இருந்தால் கடவுள் என்னோடு இருக்கிறார், ரெண்டு ஒன்று தானே அப்படின்றார். ஆக அதுதான் ஆன்மீகத்தின் வெளிப்பாடு. இந்த ஒரு ஆழமான ஆன்மீக அறிவு, தெரிதல், புரிதல், உரிவு, புரிதல் இருக்கும்போது, அந்த ஒரு தெளிவு இருக்கும்போது, நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நம்மால் சந்திக்க முடியும். மீண்டும் சின்னப்ப சொல்லுகின்றார், என்னால் சந்திக்க முடியாத துன்பங்களை கடவுள் எனக்கு எதையும் தருவதில்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் சந்திக்க நேரிடுகின்ற சவால்களை சந்திப்பதற்கான ஆற்றலையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அது ஆன்மீகத்தின் இன்னொரு வெளிப்பாடு. சிந்தித்து பார்ப்போம்.